ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் சந்தோஷமாக இருக்கீங்களா? சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஜில்லுன்னு ஸோ பாபா நினைவில் இருக்கும்போது நாம் பாதுகாப்பாக இருப்போம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நாம் வந்து யோகா கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம வந்து பண்ணுறதுல வந்துட்டு பாவம் அழியுதா, பாவம் எப்படி அழியும் அப்படின்றதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில், ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பாபா வந்து முரளியில் சொல்கிறார், மன்மனா பவ, அதில் தான் வந்து பாவமே அழியுது. பாபா மட்டும்தான், நான் பாபா அப்படின்றது இருக்கிறது, ஆத்மான உணர்ந்து அப்பாவை நினைவு செய்கிறதுல பாவம் அழியும் அப்படின்றத எல்லா நாள் முரளிலையும் ஒரு தடவையாவது சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினை, அது உள்ளது வெறுமனே பாபாவை வந்து அவர் ஒளி புள்ளியாக இருக்கிறாரு அப்படின்னு நினைவு பண்ணுறதுனால கூட பாவம் எரியாது. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்தால்தான் வந்து பாவங்கள் எரியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ அப்போ ஏன் அப்படி பாபா அப்படி சொல்கிறாரு? எதுக்காக ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கிற போது தான், பாபாவை நினைவு செய்யும் போது தான் நம்மளுடைய பாவம் அழியுது அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? இங்கே பாவம்னா என்ன? முதல் நம்பர் பாவம் என்ன? தேகாபிமானம் இல்லையா. காமம் மகா சத்ரு தான், பட் அது வர்றதுக்கு காரணம் தேகாபிமானம். நம்பர் ஒன் பாவம் வந்து தேகாபிமானம்னு சொல்கிறாங்க பாபா. ஸோ நம்பர் ஒன், அந்த தேகாபிமானம் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த பாவங்கள்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா தான், அந்த தேகாபிமானத்துக்கு அப்புறமா தான் காமம் கோபம் எல்லாமே. அப்போ அந்த தேகாபிமானம் ஏறினும், அதாவது நான் உடல் அப்படின்றது எரியணும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நான் வந்து ஆத்மான்னு உணர்ந்திருக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும், பாபாவை நினைவு செய்யணும். இப்போ இதில் பாவங்கள் அழியிறது அப்படின்னு பாபா வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே வந்து தன் ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சேவையில் வந்து பாவம் அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றும்போது பாவம் அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி வந்து அழியுது அப்படின்னா, வெறுமனே வந்து பாபாவை வந்து வெறும் நான் ஒரு ஒளிப்புள்ளி, அப்பா ஒரு ஒளிப்புள்ளி, என்னோடய அப்பா அப்படின்ற உணர்வு வெறுமனே அப்படி இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அது உண்மையாகவே சக்திசாலியான நினைவு அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து பாவத்தை எரிக்கிறது அப்படின்னும்போது பாவமான எண்ணங்கள்லாம் என்னென்ன, அதாவது உடல் சார்ந்த எண்ணங்கள் வர்றது எல்லாமே பாவமான எண்ணங்கள். அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரியான காமம் வந்து துவாபர யுக ஆரம்பத்துலேயே இருந்திருக்காது இல்லையா. அப்போ ஒவ்வொரு பிறவிகளாக நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்களை வந்து சேர்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வந்து சேர்த்துக்கிட்டே எண்ணங்களை வந்து சேர்த்துக்கிட்டே வருவோம். அப்படி சேர்த்துக்கிட்டே வந்து இப்போ கலியுக இறுதியில் அந்த சேர்த்து வச்ச எண்ணங்களுடைய மூட்டை, அந்த பாவம் மூட்டை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இது வந்து என்ன ஆகுது, இது வந்து நம்ம பெரிய அளவில் வந்து வலுக்கட்டாயமாக இதை நினைக்கணும்னு கூட கிடையாது இல்லையா. ஸோ வலுக்கட்டாயமாக நினைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஜென்ரலாக லௌகீகத்தில், கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மனிதர்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு டிவியில் வந்து ஏதோ ஒரு காமம் சார்ந்த ஒரு ஏதோ ஒரு சீன் ஓடுது அப்படின்னா, கண்டிப்பாக கலியுக மனிதர்களுடைய கண் அங்கே பார்க்காம இருக்காது. ஏன் இப்போ கூட வந்து கோயில்களில் விகார சிலைகள் இருக்குது அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணுறாங்களே. ஸோ அது ஏன் பிரச்சனை பண்ணணும்? அவங்களுக்கு அங்கே பார்வை போகுது, மனிதர்களுக்கு பார்வை அங்கே தான் போகுது. இவ்வளவு காலம் வந்த பிரச்சனை இல்லை இல்லையா, மனிதர்களுக்கு இப்போ தான் வந்து பார்வை அங்கே தான் போகுது அப்படின்றம்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உணர்வாகவே இருக்குது மனிதர்களுக்கு. அப்படி குட்டியாக சேர்த்து வச்ச எண்ணங்கள் தான் இன்றைக்கி உணர்வாக அப்படி இருக்குது. 2500 வருடமாக, அதாவது 63 ஜென்மமாக நாம் குட்டி குட்டியாக சேர்த்து வச்சது இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குது. இந்த மூட்டையை அவிழ்க்கிறது, அவிழ்க்கிற அளவுக்கு வந்து நாம் இங்கே ஞானத்தில் எண்ணங்களை உருவாக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெறும் ஒரு மூட்டைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மூட்டையாவது ஞானத்தின்
எண்ணங்களை நாம் வந்து உருவாக்கணும், ஞானம் சார்ந்த எண்ணங்கள். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு முட்டை வந்து முடிச்சு அவிழ்க்கப்படும். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இங்கே நாம் இந்த 100 எண்ணங்களை உருவாக்குறோம் இல்லையா, ஞானத்தில் இந்த 100 எண்ணங்களை உருவாக்குறது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூட்டையை அழிக்கிறது அப்படின்றம்போது, அது சார்ந்து வரக்கூடிய குட்டி 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 எண்ணங்கள்லாம் வந்து வரிசையாக செத்து போயிடும். இந்த ஒரு உணர்வை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, அது சார்ந்து வரக்கூடிய குட்டி குட்டி எண்ணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். அப்போ இங்கே இங்கே வந்து நம்ம பாவத்தை எரிக்கிறது அப்படின்றது வெறுமனே பாபாவை நினைவு செய்கிறது அப்படின்றது கிடையாது. பாபா வந்து ஞானத்து எவ்வளவு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, ஞானம் வந்து எவ்வளவு சொல்கிறாங்க. அப்போ அது ஒவ்வொன்றத்தையும் ஆத்மாவுக்குள்ளே இறக்கணும். உடம்புன்னு நம்ம வந்து கொஞ்சம் கூட நினச்சிடக்கூடாது. அந்த ஞானத்தை படிக்கும்போதே வந்து ஆத்மா தான் வந்து இதை செய்யுது, இது ஆத்மாவுக்கு சொல்லப்பட்டது, நான் ஆத்மா அப்படின்றத உணர்ந்தே வந்து அந்த எண்ணங்களை உள்ளே போடணும். போட்டு 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 அப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்திசாலியாக இருக்கும் அந்த எண்ணம். இது சின்ன எக்ஸாம்பிளெலாம் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து நம்ம வந்து 3-6 லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துடலாமா, நம்ம 3-6 வயசு 7 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குமா. காரணம் என்ன, அங்கே அவங்க வந்து பியூராக இருக்கிறாங்க இல்லையா, எந்த பெரிய அளவுலேயும் வந்து உணர்வு பூர்வமான பந்தனம் மைண்டில் கிடையாது. இதே மாதிரி தான் நாம் ஆத்மான்னு உணர்ந்து பாபா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் வந்து தாரணை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அதை சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோனாலே ஆத்மான்னு உணர்ந்து இந்த பாயிண்ட்டில் பாபா என்னமோ சொல்ல வராருன்னு, அதாவது பாபா இதை தான் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, என்னமோ சொல்ல வராருன்னு யோசிங்க. அப்போ அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது புது விதமான வேறு வேறு விதமாக வந்து நமக்கு பாபா வந்து புரிய வைப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ரெகுலராக சொல்லிகிட்ருப்பார் முரளியில் சில விஷயங்கள்லாம் வந்து ரெகுலராக சொல்லிகிட்ருப்பார். ஆனால் ஒவ்வொரு நாள்லேயும் அந்த முரளியினுடைய சாரம் வேறு வேறு சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயத்துக்காக இந்த பாயிண்ட்டை பாபா எதுக்கு வந்து சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்தில் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஏன் கம்பேர் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்காக சொல்கிறாரு அப்படின்னு, அப்போ டெய்லியும் வந்து அந்த முரளியை வந்து புது விதமாக இருக்கும்னே நினச்சி படிங்க. பாபா டெய்லியும் ஒரே விஷயந்தானே சொல்கிறாரு அப்படின்னு இல்லாமல் புது விதமாக இருக்கும், இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இதோட ஏன் இதை வந்து கம்பேர் பண்ணுறாரு, இந்த விஷயத்தில் இந்த சாரத்தில் எதுக்கு இந்த விஷயத்தை புகுத்திருக்கிறாரு, இப்படியெல்லாம் வந்து அந்த முரளியை படிக்கும்போதே ஞான சிந்தனை ப்ளஸ் வந்து நான் ஆத்மான்றது ஓடிட்டுருக்கணும். ஆத்மா தான் யோசிக்குது இல்லையா. ஸோ இதை வந்து எனக்கு எதுக்காக சொல்கிறாரு அப்படின்றத உள்ளுக்குள்ளே ஓட்டும் போது என்னாகன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து இப்படி பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஞானத்தின் எண்ணங்கள் வந்து அவ்வளவு சக்திசாலியான எண்ணங்கள் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட் உடல் உணர்வில் இருந்தே முரளியை படிக்கிறோம் அப்படின்னா வந்து டெய்லி பாபா இதை தானே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அங்கே பெருசாக வந்து அங்கே ஞான சிந்தனை ஏற்படுறதுக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பும் கிடையாது. ஸோ அந்த ஞான சிந்தனை அந்த அத்தனை எண்ணங்கள் உருவாகாமல் அந்த ஒரு விஷயத்தில் அத்தனை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறம்போது நாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருப்போம், பாபாவுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருப்போம். அப்போ இந்த எண்ணங்களை வந்து நாம் வந்து அதிகமாக வந்து இதை வந்து சிந்தனை பண்ணி 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 பாபா கூடவே வந்து நம்ம அப்படி அப்போ நெருக்கத்தில் போகிறது அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும்போது தான் உணர முடியும். அப்போ கரெக்டான நினைவு அப்படின்னும்போது எங்கே நமக்கு கரெக்டான நினைவு நடக்குது அப்படின்னா, கரெக்டு ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்கிறது அப்படின்றது கரெக்டான விஷயம். ஆனால் இதை இந்த சாரத்துக்குள்ளே, அதாவது நான் ஆத்மா, அப்பா ஒரு ஒளிப்புள்ளி, நான் ஒரு ஒளிப்புள்ளி, நான் எனக்கு அவர் அப்பாவாக இருக்கார், டீச்சராக இருக்கார், சத்குருவாக இருக்கார், என்னுடைய பிரியதர்ஷனாக இருக்கார், என்னுடைய நண்பனாக இருக்கிறாரு, என்னுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாரு, இத்தனை விதமாக அத்தனை உறவுகளையும் நம்ம அவர்கிட்ட வைக்கிறோம். ப்ளஸ் இந்த அத்தனை உறவுகளுமே வந்து எனக்கு முரளியில் நம்ம சிந்தனை பண்ணோம் பார்த்திங்களா, அப்படி ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நம்ம எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அந்த தாட்டை கொண்டு வந்து இந்த சாரத்துக்குள்ளே வைங்க. இத்தனை உறவுகளையும் அந்த ஒரு சாரத்துக்குள்ளே ஒரு ஒரு ஒளி புள்ளிக்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஒளி புள்ளிக்குள்ளே அந்த ஒரு ஒளி புள்ளி எனக்கு இதை கொடுத்துருக்குது அப்படின்றத இந்த மொத்தமாக அந்த வெறும் ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து சிந்தனை பண்ணி பாருங்களேன், இதில் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக தாரணையாகும்.
அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பாபாவுக்கு நம்ம நெருக்கத்தில் போக முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பாவங்கள் நம்மளை விட்டு எரியும், பயங்கர பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்கிறதுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே இத்தனை எண்ணங்களுமே நாம் வந்து பாபா கிட்ட அந்த சாரத்துக்குள்ளே போட்டு பாபாவை நினைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாபா கிட்ட ஒன்றி போய் லயிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சுற்றி எல்லாமே மறந்து போயிடும். நான் பாபா இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போம், அத்தனை விஷயங்களும் மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஞானத்தை சிந்தனை பண்ணாமல் நாம் வந்து பாபாவை முழுசாக நினைக்கவும் முடியாது. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, சேவை ஒரு லிஃப்ட்டு. சேவை ஏன் லிஃப்ட்டுன்னு சொல்கிறாரு, நம்ம சிந்தனை பண்ணாமல் இல்லை நம்ம வந்து சேவை பண்ண முடியாது. அப்போ சிந்தனை கடலை கடையணும் அப்படின்னா இங்கே நம்ம முரளியில் மூழ்கணும், இந்த சிந்தனையிலேயே மூழ்கணும், இவ்வளவுலாம் இருக்குது இல்லையா. அப்போ அதுதான் வந்து பாபா என்ன சொல்கிறாரு, சேவை மூலமாக நமக்கு வந்து பாவம் எரியுது. இன்னொன்று சக்தி, சூட்சம சேவை செய்கிறோம் இல்லையா, சக்தி கொடுக்குறது, அதன் மூலமாக பாவம் எரியுது. இன்னொன்று வந்து சுய தரிசன சக்கரத்தை சுற்றுறது. ஸோ அதுலேயும் வந்து நமக்கு பாவம் எரியுது, ஏன்னா அப்போ நாம் வந்து யாருன்றத உணர்றோம். ஸோ ஞானம், அவ்வளோ ஞானம் சொல்லியிருக்கிறார் பாபா. ஏன்னா வந்து சுயதரிசன சக்கரதாரி அப்படின்றது, ஸோ அந்த ஐந்து சொரூபங்கள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஐந்து சொரூபம் ஒன்று ப்ளஸ் வந்து மெயினான விஷயம் வந்து லட்சியம். சுயதரிசன சக்கரம் அப்படின்றபோது லட்சியம், அந்த லட்சியத்துக்குண்டான சாரத்தை நாம் வந்து கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா சுயதரிசன சக்கரத்தை சுத்தும் போதும் சரி, இங்கே நாம் சேவை செய்யும் போதும் சரி, மெயினான விஷயம் பாபாவை நினைவு செய்யும் போதும் சரி, நம்மளுடைய பாவங்கள் எரியுது. இத்தனையே இருக்கும்போது நம்ம இவ்வளவு ஞானத்தையும் உள்ளே போட்டு பாபாவை நினைவு செஞ்சு அவரு கூட இருக்கிறபோது நம்மளால் வந்து பாபா இல்லாமல் சேவை செய்ய முடியாது, இயல்பாகவே வந்து பாபா கூட தான் இருப்போம். சுயதரிசன சக்கரத்தை சுற்றுறோம் அப்படின்னாலும் இயல்பாகவே பாபாவை இல்லாமல் நம்ம சுயதரிசன சக்கரத்தை சுற்றவே மாட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து சென்டரில் போய் யோகா பண்ணும்போது எல்லாரோட சேர்ந்து யோகா பண்ணும்போது அப்படி நம்மளை உடலை மறந்து அப்படியே அந்த நினைவில் லயிப்போம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய அளவில் வந்து அப்படி அந்த மாதிரி போய் நான் வந்து அனுபவம் பண்ணினது கிடையாது. பட் ஓரளவுக்கு இந்த முயற்சியின் மூலமாக ஓரளவுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னா கர்மயோகா அப்படின்னு வரும்போது அந்த பாபாவோட லயிக்கிறது, அப்படியே சுற்றி எல்லாத்தையும் மறந்து பாபாவை நினைவு பண்ணுறது அப்படின்றது கர்மயோகான்னு வரும்போது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாத்தையும் பண்ணி அந்த பாபாவோடய லயிக்கிறது இருக்குது இல்லையா, சுற்றி எல்லாத்தையும் மறந்து வெறும் பாபா மற்றும் நான் அப்படின்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு இயல்பாக நாம் உருவாக்கணும் இல்லையா. இத்தனை எண்ணங்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு பாபா நான் அப்படின்னு வர்றப்போ என்னோட பாபான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸோ வந்து வெறும் பாபா அப்படின்னு சொல்லாதீங்க, என்னோட பாபா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்படி இதெல்லாம் போட்டு வரும்போது அந்த அமிர்த வேலையில் இதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், மேண்டேட்ரியாக ஆக்குங்க. டெய்லி அமிர்த வேலையில் இது வந்து கம்பல்சரி, நான் இவ்வளவு நேரத்தில் வந்து இந்த பயிற்சியை பண்ணியே தீருவேன், அதாவது நான் மற்றும் அப்பா அப்படின்றதில் சுற்றி எதுவுமே கிடையாது அப்படின்றதில் லயிக்கிறது, அதை நான் பண்ணியே தீருவேன். ஸோ இந்த பயிற்சியை அந்த அதிகாலையில் பண்ணும்போது நாம் இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து நாள் முழுக்க வந்து அந்த அமைதி இருக்கும் நமக்கு இல்லையா. ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அடையாளம் என்னென்னா அவங்க வந்து சத்தம் போட்டு பேச மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அதாவது 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 10 வார்த்தையில் புரிய வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆத்ம உணர்வு பயிற்சி பண்ணக்கூடிய குழந்தைங்களுடைய அடையாளம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து அந்த அதிகாலை அமிர்த வேலையில் அந்த குறிப்பிட்ட டைம் ஒதுக்குங்க, அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் அந்த லயிக்கிறது அப்பா மற்றும் நான் அப்படின்ற இதில் சுத்தமாக வேறு எல்லாத்தையும் மறந்து போய்டுறது அப்படின்றத நம்ம வந்து நிலைக்கணும் அப்படின்றதில் முயற்சி பண்ண ஆரம்பிங்க. தைரியம் வச்சா தான் வந்து இந்த முயற்சி பண்ண முடியும், இது என்னால் முடியாது அப்படின்னு தைரியம் இல்லாமல் விட்டுடாதீங்க. தைரியம் வச்சா தான் நம்மளால் அது வந்து பண்ண முடியும். ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் உருவாக்குறதுக்கும் இங்கே வந்து நமக்கு தைரியம் தேவை,
ஆத்மான்னு உணர்றதுக்கே இங்கே நமக்கு தைரியம் தேவை. அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சரி ஈஸி தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் வந்து அதுக்குமே தைரியம் வேணும். ஏன்னா இப்போ அந்த தைரியம் இல்லாததுனால தான் பல பேரால் வந்து என்ன சொல்கிறாங்க, என்னால் பாபாவை நிரந்தரமாக நினைவு பண்ண முடியல, ஞானத்தில் மூழ்க முடியல, காமத்தை விட முடியல, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தைரியம் வேணும், காமத்தை விடுறதுக்கு தைரியம் வேணும். காமம் என்ன பெரிய ஒரு நமக்கு அப்படி சொத்தை அள்ளி கொடுக்க போகிறோம்னா காமம். ஸோ இங்கே ஆஸ்தியை கொடுக்குறவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவன் நம்ம சொத்தை அழிக்கக்கூடியவன் இல்லையா. ஸோ அதை விடுறதுக்கு முடியல அப்படின்றது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவனுக்கு நாம் இன்னும் அடிமையாகி இருக்கிறோம், அவனை விட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தைரியம் வைங்க, ஆத்மான்னு உணருங்க, பயிற்சிகளை பண்ணுங்க, முரளியே விடாமல் படிங்க. ஒரு நாளில் வந்துட்டு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளவோ முரளியை படிக்க முடியுமோ, அந்த பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சு அந்த சிந்தனையை ஓட்ட முடியுமோ, அடிக்கடி அந்த பாயிண்ட்ஸை வந்து பாருங்கள். முரளி ரெகுலராக ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னா கூட, அதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ரெண்டு தடவை படிக்கணும்னு சொல்கிறார் பாபா. அப்போ அந்த ரெண்டு தடவை கூட படிக்கணும், அட்லி ஒரு தடவை தான் படிக்க முடியுது, இல்லை ஒரு தடவை தான் கேட்க முடியுது அப்படின்னா கூட, கேட்கும்போதே அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போல்லாம் ஃபோன் இருக்குது இல்லையா, ஸோ வந்து ஃபோன்லேயே நீங்கள் வந்து நோட் பேடு இந்த மாதிரி இதிலலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி முரளியினுடைய சாரம் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முரளி இல்லாமல் நாம் வந்து முரளியை கரெக்டாக படிக்காமல், பாபாவை கரெக்டாக நினைவு செய்யாமல், சுய தரிசன சக்கரத்தை சுத்தாமல், லட்சியத்தை நினைவு பண்ணாமல், சேவை செய்யாமல் நாம் வந்து முன்னேற்றம் அடைகிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மாயா அவன் அவனுடைய விஸ்வரூபத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ அவனை வந்து அவனும் சக்திசாலி இல்லையா, பாபாவும் வந்து சர்வசக்திவான், அவனும் சர்வசக்திவானாக இருக்கிறான். அவன் வந்து கீழே இழுக்கிறதுல சர்வசக்திவானாக இருக்கிறான், பாபா மேலே ஏற்றுறதுல சர்வசக்திவானாக இருக்கிறாரு. இங்கே நாம் யாரை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய வேலையே இருக்குது. ஸோ வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியவனை நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா. யாரை ஜெயிக்க வைக்கணுன்றது நமக்கு தெரியும். ஸோ வந்து பாபாவை ஜெயிக்க வைக்கின்றதில் நாம் வந்து தீவிர முயற்சி நாம் செய்யணும். அதுக்கு கஷ்டமே கிடையாது. இதில் என்ன கஷ்டம் இல்லையா, எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, கஷ்டமே கிடையாது. பாபாவை முரளியை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கரெக்டாக படிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் அதாவது எனக்கு இதில் பாபா என்னமோ சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய கேரக்டரை இன்றைக்கி இந்த முரளியில் என்னுடைய கேரக்டரை சரி பண்ணுறதுக்கு பாபா இதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பக்காப்படுத்தி அதை வந்து முரளியை நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும்போது இயல்பாகவே அப்புறம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும், அது எனக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு நினைவு பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நிறைய பாபா அந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது சிலர் இந்த விஷயம் வந்து வேறு யாரை பற்றியோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் நமக்கு சிந்தனை வரும். பாபா மற்றவங்களுக்காக முரளி சொல்லலை, எனக்காக சொல்கிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்துங்க. நிறைய குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தைங்களேன்னு சொல்கிறார் பாபா, மற்றபடிக்கு பாபா குழந்தைன்னு தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்படின்றத உணருங்க. ஸோ பக்காவாக வந்து பாபாவை நினைவு செய்யுங்க, கூடவே வச்சுக்கோங்க பாபாவை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா முரளியே கிடைக்காது, அப்போ என்ன பண்ணுவீங்க எல்லோரும் இல்லையா. முரளியை வந்து கிடைக்கிறப்பயே வந்து படிச்சுக்கோங்க, பக்காவாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. பைபிளில் கூட வந்து இப்போது ரீசண்டாக வந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு இது பார்த்தா அதில் வந்து சொல்லியிருந்தாங்க, வசன பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கிறான். உண்மையான வசன பஞ்சம் இங்கே இப்போ தான் இனிமேல் தான் ஏற்பட போகுது. முரளி கிடைக்கலன்னா ஒவ்வொரு பாபா குழந்தையும் என்ன ஆவாங்க அப்படின்றதே தெரியாது. இருக்கிறப்ப எல்லாரும் அசால்ட்டாக இருக்கிறோம், பட் முரளி கிடைக்காம போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு துடிப்பு இருக்கும் நமக்கு, ஐயோ விட்டுட்டேனே அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு இப்போ நாம் வந்து கரெக்டாக முயற்சி பண்ணோம் அப்படின்னா பாபாவுக்கு பிரியமானவர்களாகவும் நாம் இருப்போம் இல்லையா. ஸோ வந்து பக்காவாக முயற்சி பண்ணுங்கள், கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கி அப்பாவை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்பா கொடுக்கக்கூடிய முரளி சேவை இதில் மட்டும் மூழ்கிருங்க, இந்த போதையிலே இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மண்மனாபவ ஸ்தீதியில் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள். கர்மாதீத நிலையடைய வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. நன்றி பாப் தாதா. ஓம் சாந்தி.